गुड आफ्टरनून माय डियर स्टूडेंट्स नम्बर यूट्यूब चैनल अप्पास मैथमेटिक्स एंड मोटिवेशनल चैनल प्लस वन बिजनेस मैथमेटिक्स एक्सरसाइज 8.2 13th सम पाकरो देर आर 1000 स्टूडेंट इन ए स्कूल उन्मेल और अभुतान सम नलबड़े कवनिकन देर आर 1000 स्टूडेंट इन ए स्कूल अवट आफ विच इज 450 आर गेल्स और स्कूल मत 1000 स्टूडेंट अंत 1000 स्टूडेंट 450 वो गेल्स अब It is known that out of 450, in the 450 girls, 20% of the girls studying in the class 11th. 11th standard, 20% girls in the 450. If a student is randomly selected from 1000 students, if you have 1000 students select one, what is the probability that the selected student is from class 11th? நாம செலக்ட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து 11th ஸ்டாண்டர்ட்ல இருந்து வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி கிவன் தட் த செலக்டட் ஸ்டூடெண்ட் இஸ் ஏ கேர்ல் த செலக்டட் ஸ்டூடெண்ட் வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னா கேலாக இருக்கணும் அப்படின்றதா கண்டிஷ்னல் ப்ராபபிலிட்டி த செலக்டட் ஸ்டூடெண்ட் இஸ் ஏ கேர்ல் நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து என்னவா இருக்குன்னா கேலாக இருக்கணும் அப்படின்றதான் கொஷின் அப்போ நம்ம என்ன ஃபைன் பண்ண போதோம்னா P of A by B equal to P of A intersection B by P of B அப்படின்றதா ஃபைன் பண்ண வேண்டியது டு ஃபைண்ட் P of A by P of B அப்போ A அப்படின்றது என்ன லெட் A be the event that a student chosen randomly studies in class 11th கிளாஸிலிருந்து செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் அண்டு B be the event of randomly chosen it is a girl அது வந்து என்னவா இருக்குன்னா கேலாக இருக்கணும் அப்படின்றதா கண்டிஷன் அப்போ பி ஆஃப் ஏ பை பி பின்றது தான் வந்து கண்டிஷன் கேல் வரணுன்றது தான் ஸோ ஃபஸ்ட்டு வி ஹவ் டு ஃபைண்ட் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஏன்னா பி ஆஃப் ஏ பை பி தான் கண்டுபிடிக்கணும் அப்போ பி ஆஃப் ஏ பை பி கண்டுபிடிங்கன்னா பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பை பி ஆஃப் பி அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இந்த பி ஆஃப் பி கூட ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா 450 தான் மொத்த கேல்ஸ் அப்போ என் ஆஃப் பி ஈக்குவல் டு 450 அப்போ பி ஆஃப் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ் என் ஆஃப் பி வந்து 450 என் ஆஃப் எஸ் வந்து 1000 இதை வந்து நம்ம தனியாக வச்சுக்கிறோம் அதே மாதிரி பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கணும்னா என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்னா 20% ஆஃப் 450 அப்போ 20% ஆஃப் 450னா 20/100 இன்ட்டு 450 விச் இஸ் ஈக்குவல் டு 90 இதிலேருந்து என்ன ஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து ஃபைன் பண்ணுறோம் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்றது என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பை என் ஆஃப் எஸ் அப்போ 90/1000 அப்படின்றதா P of A intersection B. இப்போ இந்த ஃபார்முலாவில் கொண்டு வந்து எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் P of A by B ஈக்குவல் டு P of A intersection B by P of B ஈக்குவல் டு 90/1000 450/1000 1000 கேன்சல் ஆகிடும் 90/450 இந்த 00 கேன்சல் ஆச்சுன்னா 9/45 19 இஸ் 9 59 ஆர் 45 ஸோ 1/5 1/5 கேன்சல் பண்ணால் 0.2 அப்படின்னு சொல்கிறதா இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்